இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துபவர்களுக்கும் இது பொருந்தும். கடந்த திங்கட்கிழமை பிரதமர் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவதை கட்டாயப்படுத்துவதை உறுதி செய்யப் போவதாக கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தற்காப்புத் துறைக்கான முதன்மை அமைச்சர் இஸ்மாயில் சபர் யாக்கப் தெரிவித்தார். தற்போது இருக்கும் பொருளாதார நெருக்கடியில் மக்களின் சுமையை குறைக்க முகக்கவசத்தின் விலையை 30 சென் குறைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15 ஆகஸ்ட் முதல் இது அமலுக்கு வருகிறது. முகக்கவசத்தின் கொள்ளளவு போதுமானதாக இருப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் அதன் விலை குறைக்கப்பட்டுள்ளது என உள்நாட்டு வணிக மற்றும் பயனீட்டாளர் விவகாரத்துறையின் அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். மொத்த விற்பனை சந்தையில் முகக்கவசத்தின் விலை 1.45 ரிங்கிட்டிலிருந்து 1.15 ரிங்கிட்டிற்கு குறைக்கப்படும். சில்லறை விற்பனை சந்தையில் 1.50 ரிங்கிட்டிலிருந்து 1.20 ரிங்கிட்டிற்கு விற்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். முகக்கவசம் விலை தொடர்பாக இன்று நடைபெற்ற நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். இதனிடையே விற்பனையாளர்கள் தங்களுக்கு சாதகமாக முகக்கவசத்தை கூடுதல் விலைக்கு விட்டால் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என அவர் எச்சரித்தார். கூட்டரசு பிரதேச அமைச்சு இலவச பள்ளி பஸ் சேவையை மேலும் 335 இடங்களுக்கு விரிவுபடுத்துகிறது. இதன் வழி சுமார் 24,000 மாணவர்கள் பயனடைவார்கள். அடுத்த ஆண்டு 67 PPR அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி மற்றும் பொது வீடமைப்பு திட்டங்கள் குறைந்த மற்றும் நடுத்தர விலை வீடமைப்பு பகுதிகளில் உள்ள பெற்றோர்களும் இந்த இலவச பள்ளி பஸ் சேவை வசதியை பயன்படுத்தி தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைப்பார்கள். 2016 கூட்டரசு பிரதேசத்தில் பள்ளி பிள்ளைகளுக்காக இலவச பள்ளி பஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் இதனை பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்துள்ளது. இந்த திட்டம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தினரின் சுமையை குறைத்துள்ளது. இதற்கு முன் PPR மற்றும் மக்கள் வீட்டமைப்பு திட்டத்தில் வசித்து வரும் பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த இலவச பள்ளி பஸ் சேவை வழங்கப்பட்டு வந்தது. மை ஸ்கூல் பஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கு 1 ஆண்டுக்கு 1.3 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 450 பள்ளி பஸ் நடத்துனர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கோலாலம்பூர் மாநகர மன்றத்தின் சமூக பொருளாதார இயக்குனர் தத்தோ இப்ராஹிம் யூசுப் கூறினார். பள்ளி பஸ் நடத்துனர்கள் இந்த சேவைக்கு 90 வேன்கள் மற்றும் பள்ளி பஸ்களை வழங்குவார்கள். ஒவ்வொரு மாணவருக்கும் தலா 85 ரிங்கிட் கட்டணம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். இப்போதைய நடப்பு பொருளாதார நெருக்கடியில் குறைந்த வருமானம் பெறும் தரப்பினரின் நிதிச்சுமையை இதன் வழி குறைக்க முடியும் என்பதோடு பள்ளி பஸ் ஓட்டுநர்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்த முடியும் என டத்தோ இப்ராஹிம் கூறினார். யூடியூப் சமையல் புகழ் பவித்ராவின் கணவர் குடும்ப தகராறு காரணமாக கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் தங்களது சில தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிட்டு அவர்கள் மீண்டும் சமையல் கலையை பிரபலப்படுத்துவார்கள் என அத்தம்பதியரின் நிர்வாகி வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அடுத்த சில வாரங்கள் எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என அந்த நிர்வாகி தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை ராஜா மெர்வைஸ்ரீ மைனூல் மருத்துவமனையில் பிரசவ வாரில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது உறவினரை காண சென்ற பவித்ராவிடம் சுகு தகராறு புரிந்து மற்றும் தாக்கியது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற 3 புகார்களை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். தண்டனை சட்டத்தின் 326A மற்றும் 506வது விதியின் கீழ் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். அம்னோ மற்றும் பாஸ் கட்சியுடன் நட்புறவை பொருளாதார விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் அஸ்மின் அலி மேம்படுத்திக் கொள்ளாவிட்டால் அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என தேசிய முன்னணி தலைவர் ஒருவர் எச்சரித்துள்ளார். அனைவருடனும் அஸ்மினுக்கு பிரச்சனை இருப்பது போல் தெரிகிறது என தேசிய முன்னணி தகவல் பிரிவின் தலைவர் இஷாம் ஜாலில் கூறினார். இம்மாத தொடக்கத்தில் அஸ்மின் நடத்திய கூட்டத்தில் பெரிக்கத்தான் நேஷனல் பிரதிநிதிகள் அழைக்கப்படாது குறித்து சிலாங்கூர் அம்னோ தலைவர் நோ உமார் குறை கூறியிருந்தார். சிலாங்கூரில் அம்னோ மற்றும் பாஸ் தலைமையுத்துவம் அஸ்மின் அலியுடனான நம்பகத்தன்மை குறைந்தே காணப்படுவதையும் இஷாம் ஜலீல் சுட்டிக்காட்டினார். சிலாங்கூர் மந்திரி புசார் அமிருதீன் சாருடன் சிலாங்கூர் பொருளாதார மேம்பாடு குறித்து நடைபெற்ற சந்திப்பு கூட்டத்தில் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே அழைக்கப்பட்டதாக நோ உமார் கூறியிருந்தார். PKRல் பெரும்பாலோரின் ஆதரவை அஸ்மின் இழந்துவிட்டார். அதேபோன்று பெர்சத்து கட்சியின் ஆதரவு மற்றும் சீன வாக்காளரின் நம்பிக்கையும் அவர் இழந்துவிட்டார். அஸ்மின் PKR உறுப்பினர்களின் ஆதரவை மறந்துவிட்டு
அம்னோ மற்றும் பாஸ் கட்சியுடன் நட்புறவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என இஷாம் ஜாலில் கேட்டுக் கொண்டார். இதனிடையே அம்னோவுடன் பெர்செத்து இணைந்து பணியாற்றி விட்டால் அவர்களுக்குத்தான் பிரச்சனை என்றும் அவர் தெரிவித்தார். ஷபி அப்டால் தலைமையிலான சபா அரசை கவிழ்ப்பதற்கு இன்னும் ஒரு இடமே தேவை என பெரிக்கத்தான் நேஷன் தகவல்கள் கூறுகின்றன. இந்த வார தொடக்கத்திலிருந்து சபாவில் ஆட்சி கவிழும் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஷபிக்கு அடுத்து சபா முதலமைச்சராக நியமிக்கப்படும் மூசா அமானுக்கு ஆதரவு வழங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருப்பதாக பெரிக்கத்தான் நேஷன் கூட்டணிக்கு அணுக்கமான தகவல்கள் கூறுகின்றன. லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றம் உட்பட எதிராக அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து அண்மையில் மூசா அமானை நீதிமன்றம் விடுதலை செய்தது. வாரிசான் கட்சி தலைமையிலான சபா அரசாங்கத்திலிருந்து மேலும் அதிகமானோர் வெளியேறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போதைக்கு கவர்னரின் சந்திப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என அவர்கள் கூறியதாக ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டது. தனது தலைவர்களில் யார் புதிய அரசாங்கத்திற்கு தலைமை ஏற்பது என்ற விவகாரத்தில் பெரிக்கத்தான் நேஷனல் இணக்கம் கண்டதை தொடர்ந்து ஷபி அப்டாலின் அரசாங்கத்தை கவிழ்க்கும் நடவடிக்கைக்கு ஆதரவு அதிகரிப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சருமான மூசா அமன் தலைமையில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு தான்ஷி முகுதீன் யாசினுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மூசாவின் இல்லத்தில் சபா சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த வாரம் கூட்டம் நடைபெற வாய்ப்புள்ளது. சபாவில் ஆட்சி கவிழும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதனிடையே நடப்பு மாநில அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு கட்சி தாவினால் தங்களுக்கு ரொக்கம் மற்றும் அரசாங்க பதவிகள் வழங்கப்படும் என கூறி சில தரப்பு தங்களிடம் தொடர்பு கொண்டதாக நேற்று சபா டிஐபி சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தனர். மலேசியாவில் மேலும் இரண்டு இடங்கள் புதியதாக COVID-19 தொற்று பரவும் இடங்களாக உருவெடுத்துள்ளதாக சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குனர் நோர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். போர்ட் கிலான் ஹைட் பார்க் கப்பலில் மலேசியர் அல்லாத ஒருவர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார். அவர் ஏற்கனவே எகிப்து மற்றும் இந்தியாவுக்கு பயணம் செய்துள்ளார். அதுபோன்று மெல்பர்ன் கிளஸ்டர் தொற்று பரவிய இடமான அதாவது ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மலேசிய மாணவர் ஒருவரும் July 17 மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவருக்கு கோவிட் தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது. ஹைட் பார்க் கப்பலின் ஊழியர்கள் தங்களது சொந்த நாட்டிற்கு திரும்புவதற்கு முன் அவர்களிடம் கோவிட் பரிசோதனை நடத்தப்பட்டது. இன்று வரை 24 பேரிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இவர்களில் 4 கோவிட் தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது என நோர் இஷாம் அப்துல்லா கூறினார். இந்த தொற்றுக்கு உள்ளான அனைவரும் வெளிநாட்டு பிரஜைகள். இவர்கள் சுங்கைபுலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே வேளையில் நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் தொற்றுக்கு உள்ளாகாதவர்கள் அந்த கப்பலில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அந்த கப்பலில் கிருமி நாசினி மூலம் தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மெல்பர்ன் பியூஐ தொற்றும் பகுதியிலிருந்து திரும்பிய மாணவர் 2 விமானங்கள் பயணம் செய்துள்ளனர். அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கோலாலம்பூருக்கு வந்த பிறகு அங்கிருந்து மற்றொரு விமானத்தில் கோச்சிங் வந்துள்ளனர். இந்த மாணவருக்கு கோவிட் தொற்று இல்லாவிட்டாலும் சரவா புது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அதுபோன்று அந்த மாணவர் வந்த விமானத்தில் வந்துள்ள மற்றவருக்கு கோவிட் தொற்று உள்ளது. அந்த பயணிகளுடன் 21 பேர் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளனர். இவர்கள் அனைவரிடமும் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது என்று டாக்டர் நோர் இஷாம் கூறினார். அம்னோ தலைவர் அமிடி மற்றும் முன்னாள் தலைவர் நஜிப் ரசாக் ஆகியோர் இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு விலக வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் துங்கு ரசாலி அம்சா அறைகூவல் விடுத்துள்ளார். மலாய்க்காரர்கள் மற்றும் அம்னோ மீது இவ்விரு தலைவர்களும் உண்மையிலே நேசம் கொண்டிருந்தால் விலக வேண்டும் என குவா மூசாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான துங்கு ரசாலி தெரிவித்தார். பொதுமக்கள் பார்வையில் அமிடியும் நஜிப் ரசாக்கும் குறைபாடு மிக்க தலைவர்களாக கருதப்படுகின்றனர். எனவே கட்சியின் நலனுக்காக அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் என அம்னோவின் முன்னாள் உதவி தலைவருமான துங்கு ரசாலி கூறினார். அந்த இருவரும் அவர்களது தொகுதிகளை தற்காத்துக் கொள்வார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் மலாய்க்காரர்கள் மீது உண்மையான அன்பு இருக்குமானால் அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும். கட்சியின் தேவைகளுக்கு அவர்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும். இதை செய்ய தவறினால் அம்னோ தொடர்ந்து முன்னேற முடியாது. நமது சமயம் மற்றும் மக்களுக்கு அவர்களது தியாகம் தேவைப்படுவதாக துங்கு ரசாலி தெரிவித்தார். அவர்கள் ஒரு தவணை அதாவது 5 காலம் தான் தியாகம் செய்ய வேண்டும். 66 வயதுடைய அசைத் யாசான் அகால்புரி என்ற அறவாரியத்தின் நிதியை நம்பிக்கை மோசடி செய்தது மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். அதே வேளையில் 1MDB நிறுவனம் தொடர்பில் சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டை முன்னாள் பிரதமரான நஜீப் ரசாக் எதிர்நோக்கியுள்ளார். இது தவிர இன்னும் செலுத்தப்படாமல் இருக்கும் 160 கோடி ரிங்கிட் வருமான வரி தொகையை செலுத்த வேண்டும் என உள்நாட்டு வருமான வரித்துறையின் நெருக்கடிக்கும் நஜீப் உள்ளாகியுள்ளார்.
விரைவில் திடீர் தேர்தல் நடத்தப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கும் இவ்வேளையில் அகமது லசான், நஜிப் ரசாக் ஆகியோர் விலக வேண்டும் என துங்கு ரசாலி கருத்தை வெளியிட்டுள்ளார்.